ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டர் மற்றும் பல்ஸ் ஆக்சிமீட்டர் குறைந்த விலையில் வாங்கிட 8925252766. கலக்கல் சினிமா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பேக் டு பேக் சினிமா நியூஸ் தான் அந்த வீடியோல பார்க்க போறோம். சாந்த விதத்துல முதலாவது பார்க்க போற நியூஸ் யாரை பத்தினது அப்படின்னு பார்த்தோம்னா, தளபதி 65 இந்த படத்துல ஒரு முக்கியமான டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்குற ஒருத்தர் வந்துட்டு தளபதி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ நம்ம எல்லாருமே வந்து தளபதி 65 படத்தோட அப்டேட்காக காத்துட்டு இருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாம June 22 தளபதி தள்ளி போயிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் இதுக்கான நாட்கள் நான் உங்களுக்கு தரேன் அப்படிங்கிற மாதிரி தளபதி விஜயும் சொன்னதாகவும் சில தகவல்கள் அப்பப்போ வெளியாயிருந்துச்சு. முக்கியமாக இந்த படத்தோட ஆர்ட் டைரக்டராக வந்துட்டு ஒர்க் பண்ணுறவர் தான் கிரண் அப்படிங்கிறவர். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் வந்துட்டு பூஜையில் கலந்துக்கிட்டப்போ எடுக்கப்பட்ட புகைப்படத்தை டிஜிட்டலாக வரைஞ்சி ரசிகர்களுக்கு இந்த வேலையில் சர்ப்ரைஸாக ரிலீஸ் செஞ்சுருக்காரு அப்படின்னே சொல்லி ஆகணும். ஸோ அவரோட ட்விட்டர் பேஜில் ஸோ அந்த ஒரு புகைப்படம் பார்த்தீங்கன்னா இப்போ சமூக வலைதளத்தில் வைரலாக போயிட்டுருக்கு. அண்ட் ஷூட்டிங்க்கு நான் ரொம்பவே ஆவலாக காத்துட்ருக்கேன். அதாவது தளபதி 65 அந்த படத்தோட ஷூட்டிங்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் தெரிவிச்சிருக்காரு. அண்ட் நீங்கள் வந்து தளபதியோட பிறந்தநாள் அன்னைக்கு என்ன அப்டேட் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதை தொடர்ந்து நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற நியூஸ் யாரை பற்றினது அப்படின்னு பார்த்தோம்னா, உங்கள் குரல் கேட்டாலும் அப்படி தேன் மாதிரி இருக்குங்க. ஸோ யார் அப்படின்னா ஸ்ரேயா கோஷல் அவங்கள பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருந்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த குழந்தையை வந்துட்டு இப்போ அறிமுகம் செஞ்சுருக்காங்க அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில். ஸோ ரொம்பவே வந்து நான் ஃபீல் இந்த மாதிரிலாம் நான் ஃபீல் பண்ணதே கிடையாது இதுக்கு முன்னாடி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த மதர் குட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது ரொம்பவே நான் வந்து பெருமையாக வந்து ஃபீல் பண்ணுற இந்த டைமில் இந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் எனக்கு இதுக்கு முன்னாடி இருந்ததில்லைனு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே ஒரு விஷயத்தை தான் இப்போயும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு புகைப்படம் பார்க்கறதுக்கு ஒரு க்யூட்டாக இருக்குது, ஒரு க்யூட்டான ஃபேமிலின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி தான் இருக்குது ஸ்ரேயா கோஷல் அண்ட் அவங்களோட குழந்தை அண்ட் அவங்களோட ஹஸ்பண்ட் மூணு பேரும் இருக்கிற மாதிரியான அந்த ஒரு புகைப்படம் இப்போ சமூக வலைத்தளத்தில் வைரலாக போயிட்டுருக்குங்க. நிறைய பேர் அவங்களுக்கு வந்துட்டு கங்க்ராட்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க கமெண்ட்ஸ் மூலமாக. அண்ட் இது மாதிரி நீங்கள் பேக் டு பேக் சினிமா நியூஸ் தெரிஞ்சுக்க கலக்கல் சினிமாவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. குக் வித் கோமாளி பார்த்தீங்களா, ஏண்டி மனத்தை வாங்குற இப்போ உனக்கு தெரியாதுன்னு யாராவது சொன்னாங்களா? நிஜமாக சொல்லுங்க எந்த கலர் நல்லா இருக்குன்னு. சாரி நான் தெரியாம உண்மையை பேசிட்டேன். போட்டோ எடுக்கிறாங்க. Thank you baby. You not telling? I am in love with myself. அப்பா இப்போவாவது இந்த முடிவுக்கு வந்து அவுந்துடும் போதியா? ஐயோ சிவாங்கி பிள்ளை வந்து ஃப்ராகா நடந்தது அந்த மாதிரியே நடந்தேன் இப்போ நான். ஏன்பா சோலி கே பீச்சே கியா ஹே? எந்த கியா ஹே? எப்படி இருக்கான் பாருங்க, ஸ்ட்ராக் பண்ணுறான் என்ன முத்து செல்வி. எனக்காக இந்த புடவையை அந்த புத்தர் எங்களை பார்க்காம திரும்பி இருக்காரு. அதான் அவர் திருப்பி வரும் சொல்லுமே. இந்த ஐலாஷ் தான் நாங்கள் படத்தில் வந்து ஒட்டி உங்க எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கோம். கொஞ்சம் எல்லாம் சொல்லுவாங்க இதுக்கு பேர் $625 இருக்குது. ஆல் இன் ஒன் ரூஃப் 70% டிஸ்கவுண்ட் 450. Seriously? ஒரு பர்பரி எஃபெக்ட் இருக்கு பாத்தீங்களா? அந்த see it's matching my earrings. கட்டதுரை தெரியுமா உனக்கு? அந்த கட்டதுரை தான் என் ஹஸ்பண்ட் ஞாபகம் வச்சு. கேர்ள்ஸ் செக்ஷன்ல இருக்கேனா காணாம போயிட போறியா? அதெல்லாம் கால் எப்படி பெப்பர் ஃபேன் வச்சு படுத்துருக்கு. ஆரடிமா என் தங்க குட்டி அது புடுக்கா பஜ்ஜி ஆலு பேபி. எனக்கு யாரோ வாங்கி கொடுங்க ப்ளீஸ். இது ரியாஸுக்கு தெரியுமா? ரியாஸுக்கு மட்டும்தான் தெரியும்.